வணக்கம். நம்ம சேனலுக்குள்ளே உங்கள் எல்லாரையும் வரவேற்கிறதுல எங்களுக்கு ரொம்பவே சந்தோஷம். வாங்க, இன்னைக்கான ஒரு குட்டி கதைக்குள்ளே போகலாம். மனித நேயம் உள்ள மனங்களால் கட்டாயமாக இது கேட்க வேண்டிய ஒரு குட்டி கதை. அம்மா அப்படின்னு கூப்பிட்டுக்கிட்டே ராதா அவங்களுடைய அம்மாவை தேடிக்கிட்டே கிச்சனுக்குள்ளே வராங்க. அவங்க அம்மா வழக்கம் போல் சமையல் செய்துக்கிட்டே இருக்கிறத பார்த்துட்டு, அம்மா இன்னைக்கு தான் நம்ம குடும்பத்தோட வெளியில் போகிறதா இருக்கோமே, ராத்திரி தானே வருவோம். ஆனாலும் காலங்காத்தாலேயே எழுந்து நீ சமைக்க ஆரம்பிச்சிட்டியே, வெளியிலேயே சாப்பிட்டுக்கலாமே, ஏமா அப்படி கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னு தன்னுடைய செல்ல மகள் ராதா சினுங்களோடு தன் அம்மாவிடம் கேட்டாள். வெளியே தாம்மா சாப்பிட போகிறோம் அப்படின்னு அம்மா பதில் உரைத்ததும், அப்புறம் கிச்சனில் என்ன தான் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, யாருக்கு சமைக்கிறீங்க அப்படின்னு கேட்டோன்னே, வேலை இருக்குதுடி, வேலையை முடிச்சுட்டு வந்து நான் உனக்கு எல்லாமே விவரமாக சொல்கிறேன், நீ கிளம்பு அப்படின்னு துரத்தி விட்டாள் அம்மா. ராதா அன்று முழுக்கவே குழம்பியப்படியே இருந்தா, வெளியில் தான் சாப்பிட போகிறோன்னு சொல்கிறாங்க, நம்மளும் வெளியில் போயிட்டு நைட்டுக்கு தான் திரும்ப வருவோம், ஆனாலும் அம்மா காலங்காத்தாலேயே எழுந்து யாருக்கு தான் அப்படி சமைச்சிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு ரொம்பவே குழம்பியபடியே தன்னுடைய அன்றைய நாள் நகர்ந்தது ராதாவிற்கு. எல்லாருமே வெளியில் குடும்பத்தோடு போய் நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் இருந்துவிட்டு இரவு வீடு திரும்பினார்கள். வீடு திரும்பியவுடன் சமையல் அறையில் போய் பார்த்தா, சமையல் மேடையில் சமைத்த பாத்திரங்கள் எல்லாமே கழுவி சுத்தமாக கவிழ்த்து வைக்கப்பட்டிருந்தது. வீடும் ரொம்பவே சுத்தமாக கூட்டி மெழுகி மாப் செஞ்சு எல்லாமே அதது இருக்க வேண்டிய இடத்துல அவ்வளோ அம்சமாக இருந்தது. ராதாவுக்கு ஒன்றுமே புரியலை. நம்ம வெளியில் கிளம்பும் போது வீடு அலங்கோலமாக இருந்துச்சு, கிச்சனில் சமைச்ச பாத்திரம் எல்லாம் அப்படியே சிங்கில் கொட்டி கிடந்தது, அப்படியே போட்டுட்டு அவசர அவசரமாக அம்மாவும் குடும்பமும் எல்லாருமா சேர்ந்து வெளியில் போனதை ராதா பார்த்துட்டு தான் கிளம்புனா. ஆனாலும் வீடு இப்போது எப்படி தொடைத்து வைத்தது போல அவ்வளவு அம்சமாக இருக்கே, இது எப்படி சாத்தியம் அப்படின்னு ரொம்பவே குழப்பமான மனநிலையோடு மீண்டும் அம்மாவிடம் வந்து, அம்மா என்னம்மா காலையில் சீக்கிரமாகவே ஏஞ்சி சமையல் செஞ்சீங்க, ஆனாலும் உங்களால் பாத்திரத்தை துளக்க முடியாமல் அப்படியே போட்டுட்டீங்க, வீட்டில் நம்ம அவசர அவசரமாக கிளம்புனதுனால எல்லாமே அலங்கோலமாக இருந்துச்சு, ஆனால் இப்போ வந்து பார்த்தா எல்லாமே சுத்தமாக இருக்குது, நீங்களும் சமையல் செஞ்சுருந்தீங்க ஆனால் வெளியில் போகும்போது அதை எடுத்துக்கிட்டு கூட வரல, என்னதாம்மா நடக்குது அப்படின்னு ஆர்வமோடு கேட்ட மகளை நிமிர்ந்து பார்த்தாள் அம்மா. வேலைக்காரிக்காக தான் சமைச்சேன் ராதா, பாவம் ரெண்டு வீட்டு வேலையை முடிச்சுட்டு நம்ம வீட்டுக்கு தான் எப்போவுமே பசியோடு வருவா, ஒரு நாள் நம்ம வெளியில் போகிறதுக்காக அவளை பட்டினி போட முடியுமா? அவளை பட்டினி போட வேண்டாம் அப்படின்னு தான் காலங்காத்தாலேயே எழுந்து வேலைக்காரிக்காக நான் சமைச்சு வச்சுட்டு சாவியையும் பக்கத்து வீட்டில் கொடுத்துட்டு வந்தேன், பழகிட்டா வைங்கியே சாப்பிட்டு சாப்பிட்டு பழகிட்டா, திருட்டு பண்ண மாட்டா, பக்கத்தில் போய் அக்கம் பக்கத்தில் போய் நம்ம வீட்டு பிரச்சனையெல்லாம் சொல்லிக்கிட்டே இருக்க மாட்டா, சாப்பிட்டு வீட்டு வேலையையும் நல்லா சுத்தமாக முடிச்சிருவா, இப்படி தான் அந்த வேலைக்காரிக்காக தான் நான் காலையிலேயே எழுந்து நமக்கு என்ன தான் வேலை இருந்தாலும் அவளுக்குன்னு தனியாக மெனக்கெட்டு சமைச்சு வச்சுட்டு வந்தேன், அவளும் நான் நினச்சபடியே எல்லாமே சுத்தமாக முடிச்சிட்டா, நமக்காக உழைக்கிறவர்களுக்கு இது கூட நம்ம செய்யக்கூடாதா, நீயே சொல்லு அப்படின்னு அம்மா கேட்டதும் ஓடி வந்து அம்மாவை கட்டி தழுவி ஒரு முத்தத்தை பரிசாக கொடுத்தாள் ராதா. மனித நேயம் உள்ள மனங்கள் நிச்சயமாக இதைத்தான் செய்யும். அவள்தான் அம்மா.